குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் சப்ஜெக்ட்ஸில் சிம்பிள் ஸ்ட்ரெயின் அண்ட் சிம்பிள் ஸ்ட்ரெஸ், இதோட எம்சிக்யூஸ் வந்து பார்க்க போகிறோம். இதில் முன்னாடியே ஃபஸ்ட்டு டூ பார்ட்ஸ் பார்த்துருக்கோம், இப்போ வந்து இதில் தேர்ட் பார்ட் ஆஃப் எம்சிக்யூஸ் வந்து பார்க்கலாம். இது வந்து எஸ்எஸ்சி ஜேஇயோட எம்சிக்யூஸ். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, விச் டேர்ம் ஸ்டேட் தி எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ்னால் நமக்கு தெரியும், நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன்லாம் பார்த்தோன்னா ஆப்ஷன் பி எம்எம்ல கொடுத்துருக்காங்க, ஸோ மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் தப்பு. நியூட்டன் பர் எம்எம் வந்து இது வந்து உங்களுக்கு எதோட யூனிட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிஃப்னஸ்க்கு. நியூட்டன் பர் மில்லி மீட்டர் க்யூப்னு பார்த்தீங்கன்னா அது வேற, மீட்டர் க்யூப் பர் செகண்ட்ஸ் வந்து டிஸ்சார்ஜ். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட்டு. நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் தி ஃபார்முலா ஃபார் எலாங்கேஷன் ஆஃப் ஏ கோனிக்கல் பார். லென்த் எல்லாம் அந்த செல்ஃப் வெயிட் கொடுத்துருக்காங்க. செல்ஃப் வெயிட்டால் வர்றது வந்து டபிள்யூஎல் பை டூ ஏஇன்னு தெரியும். நார்மலில் லோடுனா பிஎல் பை ஏஇ, இதே செல்ஃப் வெயிட்னா டூ ஏஇன்னு தெரியும். இதே கோனிக்கல் பார்னு சொல்கிறாங்க. இதுக்கு நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா ஏரியா வந்து மேக்ஸிமம் எடுத்துக்கணும். ஸோ இதோட எலாங்கேஷன் ஃபார்முலா வந்து டபிள்யூஎல் பை டூ ஏஇ, ஏ வந்து மேக்ஸ், ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து வாட் வில் பி தி பாய்சன் வேல்யூ ஆஃப் பாய்சன் ரேஷியோ இஃப் தி எலாஸ்டிசிட்டி அண்ட் ரிஜிடிட்டி ஆஃப் தி மெட்டீரியல் இஸ் 200 ஜிகா பாஸ்கல் அண்ட் 66.67 ஜிகா பாஸ்கல் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஃபார்முலா நம்ம எப்படி, என்ன ஃபார்முலானா இ இஸ் ஈக்குவல் டு 2G இன்டு 1+ யூ. ஸோ இங்கிறது யங்ஸ் மாடுலஸ் அண்ட் ஜிங்கிறது ரிஜிடிட்டி, யூங்கிறது பாய்சன் ரேஷியோ. இப்படி நம்ம போட்டு வேல்யூ கண்டுபிடிச்சோன்னா யூக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 2.53, சி 0.5 கிடைக்கும். ஸோ இ பை ஜின்னு போட்டுக்குவோம். ஸோ இயோட வேல்யூ வந்து 200 பை 66.67 வந்து 3 வரும். ஸோ இந்த சைடு 2 இன்ட்டு 2G1+ நோக்கலாம், 2 இந்த சைடு கொண்டு வந்தோம்னா அப்போ 3/2 இஸ் 1.5. 1.5 ஈக்குவல் டு 1+ மியூன்னு இருக்கும். அப்போ மியூ இஸ்வல் டு 0.5, வேல்யூ சி. நெக்ஸ்ட் வந்து விச் ஃபார்ம்லாம் கரெக்ட்லி டிபிக்ஸ் தி எலாங்கேஷன் இன் காம்போசிட் பாடின்னு கேட்குறாங்க. ஸோ காம்போசிட் பாடின்னா நமக்கு தெரியும், லென்த்து மாறும், ஏரியாவும் மாறும். நார்மல் எலாங்கேஷன் பார்த்தோன்னா பிஎல் பை ஏஇ. ஸோ இதுக்கு என்ன ஃபார்ம்லானா ஏ. ஸோ பி பை இ வந்து நமக்கு தெரியும் இது வந்து கான்செப்ட்டு. ஸோ லென்த்து ஏரியா தான் ஒவ்வொரு இதுக்கும் எலமெண்ட்டுக்கும் மாறும். ஸோ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் வந்து 54க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் வந்து 55. ஃபிஃப்டி ஃபைவ் பார்த்துட்டோன்னா என்ன கேட்குறாங்க, இந்த லோட் ஆஃப் 40 கிலோ நியூட்டன் வந்து அப்ளை பண்ணுறாங்க. கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் ஆன் ஏ ராட் ஹூஸ் கிராஸ் செக்ஷன் இஸ். ஸோ கிராஸ் செக்ஷன் வந்து சொல்லிட்டாங்க, இது வந்து ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷன். அண்ட் வாட் வில் பி தி கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். ஸோ கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் என்னென்னா கம்ப்ரசிவ் லோட் பை ஏரியா. ஸோ லோட் வந்து 40 கிலோ நியூட்டன் பை ஏரியா போட்டோன்னா 40 × 10³ பை 200. 20 கேன்சல் ஆகிடும், மேலே 2 இருக்கும், 2000/10 இருக்கும். 10 போச்சுன்னா 200 வரும். ஆப்ஷன் டி 2.55க்கு ஆப்ஷன் டி 200 மெகா பாஸ்கல். எம்எம்எம்எம் அப்படியே வச்சுட்டோம்னா மேலே வரும்போது மெகா பாஸ்கலாக சேஞ்ச் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து வாட் வில் பி தி தெர்மல் ஸ்ட்ரெஸ் டெவலப்ட் இன் ஏ ராட். ஸோ தெர்மல் ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு தெரியாமல்னா சிக்மா சஃபிக்ஸ் டி ஈக்குவல் டு ஆல்ஃபா டெல்டா டி இன்டு இ. ஆல்ஃபாங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன், டெல்டா டிங்கிறது டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ், இங்கிறது யங்ஸ் மாடுலஸ். ஸோ தேவையான காம்பனன்ஸ் எல்லாம் இருக்குதான்னு பார்க்கலாம். நமக்கு தேவை வந்து டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இருக்குது, ஆல்ஃபா இருக்குது, யங்ஸ் மாடுலஸ் இருக்குது. இதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா நம்ம ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் சம் வந்து 2.57. ராட் வித் எ லென்த் ஆஃப் 100 சென்டிமீட்டர் அண்ட் டயாமீட்டர் 4 சென்டிமீட்டர் அண்டர் கோஷன் ஆக்சல் ஃபுல்லாக 50 கிலோமீட்டர். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் மேங்கோ சொல்லிடலாம். இது வந்து ஆப்ஷன் டி, அல்ஃபா டெல்டா டி போட்டோம்னா 375 வேல்யூ கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த ராட் எத்திய லென்த் ஆஃப் 100 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, டயாமீட்டராக 4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, அண்டர் கோஷன் ஆக்சல் ஃபுல்லாக லோட் கொடுத்துருக்காங்க. வாட் வில் பி தி ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் வந்து லோட் பை ஏரியா தெரியும். ராடோட ஏரியா வந்து உங்களுக்கு வந்து 5/4D² கிடைக்கும். அப்படி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வேல்யூ வருதுன்னா 2.57 ஆப்ஷன் டி 40 கிடைக்குது.
ஃபார்ட்டி நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர். நெக்ஸ்ட் வந்து விச் ஆர் தி ஃபாலோயிங் இஸ் நாட் கன்சிடர்ட் ஆஸ் அ பேசிக் டைப் ஆஃப் ஸ்ட்ரெயின். ஸோ இது வந்து என்னென்னா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின் தெரியும், ஷியர் ஸ்ட்ரெயின் தெரியும், வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் தெரியும். ஏரியா ஸ்ட்ரெயின்னா நமக்கு வந்து தெரியாத விஷயம். இதுதான் பேசிக் டைப் ஆஃப் ஸ்ட்ரெயின் வந்து ஏரியா ஸ்ட்ரெயின் கிடையாது. ஸோ இது வந்து இன்னொரு பேர் சொல்லுவாங்க ஏரியா ஸ்ட்ரெயினுக்கு, இது வந்து சூப்பர்ஃபிஷியல் ஸ்ட்ரெயின்னு சொல்லுவாங்க. இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் வந்து 2.59. சூஸ் தி கரெக்ட் இக்குவேஷன் டிபெண்ட்ஸ் தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஸ்மால்லஸ் பல்க் மாடுலஸ் அண்ட் பாய்சன் ரேஷியோ கேட்குறாங்க. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து 2.59 வந்து ஏ. ஈ இஸ் கால் டு 3K இன்டூ 1-2 மியூ. ஸோ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் வந்து எலாங்கேஷன் நீங்கள் ஸ்டீல் பார் ஹேவிங் ஸ்கொயர் கிராஸ் செக்ஷன். ஸ்கொயர் கிராஸ் செக்ஷன் சொல்லிட்டாங்க, ஏரியா வந்து 40+40. இப்போ வந்து எலாங்கேஷன் வந்து 2.5 கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட் டு ஆக்சுவல் கம்ப்ரசிவ் லோடு வந்து பின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து லென்த் வந்து சொல்கிறாங்க, இ வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து லோடு கேட்குறாங்க. எலாங்கேஷன் கொடுத்துட்டாங்கனாவே நம்ம என்ன பண்ணணும், எலாங்கேஷன் ஃபார்ம்லாம் தெரியும், எல் இஸ் கொல் டு பிஎல் பை ஏஇ. ஸோ இது வந்து லோடு வந்து கம்ப்ரசிவ் லோடுங்கிறதுனால பிஎல் பை ஏஇ. இதே செல்ஃப் ஹைட்டாக இருந்துச்சுன்னா பிஎல் பை 2 ஏஇ போட்டிருப்போம். ஸோ இந்த ஃபார்ம்லாம் அப்ளை பண்ணி நம்ம லோடு வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பி என்ன கிடைக்குன்னா 2.60 வந்து ஆப்ஷன் டி 250 வந்து கிடைக்கும். ஸோ பி வந்து தெரியணும், எல் வந்து கொடுத்துருக்காங்க, ஏ வந்து தெரியும் 40-40, இ தெரியும், எலாங்கேஷன் டெல் வந்து அந்த பக்கம் இருக்குது, அது வந்து வேல்யூ வந்து 2.5 ஆகும். சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 250 கிடைக்கும் கிலோமீட்டர். நெக்ஸ்ட் வந்து கால்குலேட் தி வேல்யூ ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. பாய்சன் ரேஷியோ மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஈக்குவல் டு நம்ம முன்னாடி சொல்லியிருப்போம் 2g × 1+μ. 2g போட்டிங்கன்னா 160 டூ 1+μ, 1+0.25, 1.25. ஸோ 1.25 80 போட்டிங்கன்னா என்ன வேல்யூ வருது, 2.61 வந்து 200 கிடைக்குது. ஸோ ஆப்ஷன் பி 2.61. ஈஸ் கொல் 2g × 1+μ. ஆப்ஷன் பி 200. நெக்ஸ்ட் வந்து 62. ஸ்டீல் ராட் கோஸ் டயாமீட்டர் இஸ் 2 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, 2 மீட்டர் லாங் சொல்கிறாங்க, லென்த் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஹீட்டிங் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இருக்குது, ஆல்ஃபா இருக்குது. தெர்மல் ஸ்ட்ரெஸ் வந்து டெவலப்பர் கொடுத்துருக்காங்க, யங்ஸ் மாடலர்ஸ் வந்து கேட்குறாங்க. தெர்மல் ஸ்ட்ரெஸ் நம்ம ஃபார்ம்லாம் தெரியும், சிக்மா சஃபிக்ஸ் டி ஈக்குவல் டு ஆல்ஃபா டெல்டி இ. கேட்கறது வந்து இ கேட்குறாங்க. இப்போ 288 டிவைடட் பை ஆல்ஃபா இன்ட்டு டெல்டி போடணும். போட்டோன்னா நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 288 ÷ α. ஆன்சர் வந்து 2.62க்கு ஆப்ஷன் டி 200 வேல்யூ இருக்கு. செக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நான் கீழே இருக்க ஆன்சர் தான் சொல்லியிருக்கேன், ஆனால் ஃபார்மில் வந்து கூட சேர்த்து சொல்லிடுவேன். ஒரு சில சமயத்துக்கு ஒர்க் அவுட் பண்ணிடுவேன், ஒரு சிலதுக்கு ஜஸ்ட்டு கீழே இருக்க ஆன்சர் தான் சொல்லுவேன், நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாவது மிஸ்இன்ஃபர்மேஷன் ராங் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து 2.63 வந்து சூஸ் தி கரெக்ட் இன்கரெக்ட் கண்டிஷன்ஸ் பார்த்து தெர்மல் ஸ்ட்ரெஸ் இந்த பாடி. தெர்மல் ஸ்ட்ரெஸ்க்கு நம்ம சிக்மா சஃபிக்ஸ் டி ஈக்குவல் டு ஃபார்மில் தெரியும், ஆல்ஃபா டெல்டி. ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பென்ஷன் ஆல்ஃபா கரெக்டு, ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் கரெக்டு, ஃபங்க்ஷன் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி கரெக்ட், இ. மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி வந்து கிடையாது. ஸோ இன்கரெக்ட் ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் டி வந்து 2.64. ஸ்டீல் பார் ஆஃப் டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க, இஸ் ஃப்ரீ டு எக்ஸ்பேண்ட், இஸ் ஹீட்டர் ஃப்ரம் 15 °C டு 25 °C. வாட் ஸ்ட்ரெஸ் ஆல் பி டெவலப்னு கேட்குறாங்க. என் கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது என்னென்னா டைமண்ட்ஸுக்கு டெம்பரேச்சர் ரைஸ் இருக்குது. நமக்கு ஸ்ட்ரெஸ் வந்து என்ன ஸ்ட்ரெஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா வந்து இது ஃப்ரீ டு எக்ஸ்பேண்ட், அதாவது எந்த சைடுமே அப்ஸ்ட்ரக்ஷன் இல்லை, எதுலேயுமே அது தடையாக இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது. இல்லை யாராவது வந்து உங்களை தடுத்துட்டு இருந்தால் தான் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஒருத்தர் ஃப்ரீயாக இருக்கான்னா அவனுக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது அந்த மெம்பரில்.
ஸோ இதில் வந்து நோ ஸ்ட்ரெஸ். வாட் இஸ் தி எஸ்ஐ யூனிட்டா? பாய்சான் ரேஷியோ. பாய்சான் ரேஷியோனா நமக்கு என்னன்னு தெரியும், லார்லி லேட்ரல் ஸ்ட்ரெஸ் பை லாங்கியூடினல் ஸ்ட்ரெஸ் ஆர் லேட்ரல் ஸ்ட்ரெயின் பை லாங்கியூடினல் ஸ்ட்ரெயின். ஸோ ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா ஸ்ட்ரெயின் பை ஸ்ட்ரெயின் இப்படி இருக்கும்போது அதுக்கு எப்படி யூனிட் இருக்கும்? ஸோ இதோட யூனிட் வந்து யூனிட் லெஸ். நெக்ஸ்ட் வந்து 2.6 சார், என்ன கேட்குறாங்கன்னா வாட் வில் பி தி சேஞ்ச் இன் லென்த் ஆஃப் அ ஸ்டீல் பார் ஆஃப் அ ஸ்கொயர் கிராஸ் செக்ஷன் சொல்கிறாங்க. சி சப்ஜெக்டட் டு அன் ஆக்சுவல் கம்ப்ரசிவ் லோட், லோட் கொடுத்துருக்காங்க. லென்த் ஆஃப் பார் இஸ் 4 மீட்டர் கொடுத்துருக்காங்க. மாண்டஸ் ஆஃப் எலாஸ்டி 250 GPa சொல்கிறாங்க. இப்போ கேட்குறது வந்து சேஞ்ச் இன் லென்த். ஸோ இதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா இருக்குன்னா சேஞ்ச் இன் லென்த் எலாங்கேஷன். இதுக்கு வந்து பிஎல் பை ஏஇன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. அப்போ பி தெரியும், ஏரியா வந்து தெரியும், ஸ்கொயர் கிராஸ் செக்ஷன். எல் வந்து 4 மீட்டர், இவும் தெரியும். ஸோ சேஞ்ச் இன் லென்த் ஃப்ளெக்ஷன் ஈக்குவல் டு பிஎல் பை ஏஇ ஃபார்முலா போட்டோம்னா என்ன ஆன்சர்னா 2.6 வந்து ஆப்ஷன் ஏ 2.5 சொல்கிறாங்க. அகைன் இதை செக் பண்ணிக்கோங்க, ஃபார்முலா வந்து பிஎல் பை ஏஇ தான். நெக்ஸ்ட் வந்து சூஸ் தி இன்கரெக்ட் ஆப்ஷன் ஃபார் தி ஈக்குவேஷன் ஆஃப் எலாங்கேஷன் ஆஃப் ஏ யூனிஃபார்ம் ராட் லென்த் ஹேவிங் எல் யூ டு இட் செல்ஃப் வெயிட். நமக்கு செல்ஃப் வெயிட் வந்து கரெக்ட் ஆன்சர் தான் நமக்கு தெரியும், குட் ஆன்சர் தான் செல்ஃப் வெயிட்டுக்கு இருக்க முடியும். செல்ஃப் வெயிட்டால் வர எலாங்கேஷன் வந்து பிஎல் பை 2 ஏஇ. ஸோ இதில் இன்கரெக்ட் ஆப்ஷன் நம்ம கேட்டோம்னா அது வந்து தப்பாயிடும். ஸோ கரெக்ட் ஆப்ஷன் கேட்டால் தான் ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்க முடியும் செல்ஃப் வெயிட்டால் வர எலாங்கேஷன். பிஎல் பை 2 ஏஇ, இதை தவிர வேறு எதுவும் வர முடியாது. அப்படி இருக்கும்போது இன்கரெக்ட் ஆப்ஷன் என்ன வரும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் என்னென்ன கரெக்ட் ஆன்சர்னு பார்த்தோம்னா பிஎல் பை 2 ஏஇ வந்து கரெக்ட், ஏ வந்து கரெக்ட். அப்போ இன்கரெக்ட்னு பார்த்தோம்னா பியும் இன்கரெக்ட், சியும் இன்கரெக்ட். இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு இன்கரெக்ட் ஆப்ஷன். ஸோ உங்களுக்கு சூஸ் பண்ண சொன்னாங்கன்னா ரெண்டுமே தான் சூஸ் பண்ணணும், வந்து கரெக்ட் ஆப்ஷன் தான் அது ஆன்சர் கேட்டிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து 2.69, கால்குலேட் தி வேல்யூ ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி. ஜி கேட்குறாங்க பாய்சன் ரேஷியோ அண்டு மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி கொடுத்துருக்காங்க. இதில் முன்னாடியே பார்த்து சொன்னால் அந்த சமயம் ஈ கேட்டிருந்தாங்க, இதில் வந்து ஜி கேட்குறாங்க. ஸோ இது ஆன்சர் என்னென்னா 80. 2.69 ஆப்ஷன் பி 80. நெக்ஸ்ட் வந்து சூஸ் தி இன்கரெக்ட் ஆப்ஷன் ஃபார் ஃபூஸ்லாம். இது ஃபார்முலா என்னென்னு தெரியும், ஈ ஸ்கொல் 2g(1+μ). அதை போட்டு நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. இது முன்னாடியே போட்ட சம்னா அதனால தான் டேரெக்டாக ஆன்சர் மட்டும் சொல்லிட்டேன் 18. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இன்கரெக்ட் ஆப்ஷன் கேட்குறேன் ஃபூக்ஸ்லா. ஃபூக்ஸ்னா நான் ஸ்ட்ரெஸ் இஸ் டேரக்ட்லி போப்போர்ட் டு ஸ்ட்ரெயின் அப் டு எலாஸ்டிக் லிமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கரெக்ட் ஆப்ஷன் வந்து பி. இன்கரெக்ட் எதுன்னு பார்த்தோன்னா ஏஎன்சி ஈக்குவலாக இருக்காது, இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்காது. ஏசி இந்த ரெண்டுமே இதில் வருது. ஸோ ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் வந்து 2.71 என்னென்னு பார்க்கலாம். ஸ்டீல் ராட் குஸ் டயாமீட்டர் 2 சென்டிமீட்டர் 2 மீட்டர் லாங். இதுவும் முன்னாடியே பார்த்த மாதிரி தான் இருக்குது. இந்த சமயம் என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். அல்ஃபா கொடுத்துருக்காங்க, ஈ கொடுத்துருக்காங்க. ராட் ஹேஸ் பீன் ரெஸ்ட்ரிக்டட் டு இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன். இது முன்னாடி பார்த்த மாதிரி பார்த்துருக்கலாம். இந்த சம் நான் முன்னாடி பார்த்துட்டு இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ராட் ஹேஸ் பீன் ரெஸ்ட்ரிக்டட் டு இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன் சொல்கிறாங்க. 2.62 என்ன ஆன்சர் பார்த்துருக்கோம், ஆப்ஷன் டி 200 பார்த்தோம். ஸோ இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதில் என்ன சொல்கிறாங்க, ஸ்டீல் ராடு டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. தெர்மல் ஸ்ட்ரெஸ் வந்து கேட்குறாங்க. தெர்மல் ஸ்ட்ரெஸ் சிக்மா சஃபிக்ஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா டெல்டி இ. இ வந்து 200, ஆல்ஃபா கொடுத்துருக்காங்க, டெல்டி வந்து 120. இதில் போட்டு பாருங்கள் என்ன ஆன்சர் வருது.
இருக்க 288 உங்களுக்கு ஆன்சர் கிடைக்குது. அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்கலாம். அதில் வந்து யங்ஸ் மாடுலஸ் கேட்குறாங்க, ஸோ இ கேட்குறாங்க, சிக்மா டி கொடுத்துட்டாங்க. இதில் வந்து சிக்மா டி வந்து கேட்குறாங்க, இ வந்து கொடுத்துட்டாங்க. இ வந்து இங்கே 200 அதே சமயம் தான் கொஸ்டின் வந்து வேறு மாற்றி கேட்டிருக்காங்க அவங்க தான். ஸோ இது வந்து 288 மெகா பாஸ்கல். நெக்ஸ்ட் வந்து கண்டிஷன்ஸ் ஃபார் தி தெர்மல் ஸ்ட்ரெஸ் இன் அ பாடி ஆர் கிவன் பிலோ. ஸோ தெர்மல் ஸ்ட்ரெஸ் முன்னாடியே பார்த்ததுதான் ஃபங்க்ஷன் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பென்ஷன், ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சரைஸ், ஃபங்க்ஷன் ஆஃப் மாடல்ஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி, மூணுமே வரும். ஸோ ஆல் ஆப்ஷன்ஸ் ஆர் கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து இஃப் தி ஸ்ட்ரெஸ் ஆக்டிங் ஆன் அ பாயிண்ட் இன் த்ரீ டைமென்ஷன்ஸ் தென் வாட் இஸ் தி நம்பர் ஆஃப் காம்பனன்ஸ் நியர் ஸ்ட்ரெஸ் டென்சர் ரெக்வயர்ட் ஃபார் வித் டிஃபைனிங் தி ஸ்ட்ரெஸ். நம்பர் ஆஃப் காம்பனன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும் ஒரு த்ரீ டைமென்ஷன் பாடியில்? வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு 3D பாடியில் ஒரு பாயிண்டில் ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு நம்பர் ஆஃப் எவ்வளோ காம்பனன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து பார்க்கலாம். இதுக்கு ஆன்சர் வந்து சி, மொத்தம் 6 இருக்கும். 3 நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸு, 3 ஷேர் ஸ்ட்ரெஸ்ஸு, மொத்தம் 6 இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டீல் ராட் ஹூஸ் டயாமீட்டர் இஸ் 6 சென்டிமீட்டர் 1 மீட்டர் லாங் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஹீட்டிங் ஃப்ரம் டெம்பரேச்சர் 40°C. இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க, யங்ஸ் மாடுலஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன முக்கியமாக பார்க்க வேண்டியதுன்னா தி ராட் ஹேஸ் நாட் பீன் ரெஸ்ட்ரிக்டட் இன் இஸ் ஒரிஜினல் பொசிஷன். இதுதான் முக்கியமான பாயிண்ட். இதை நம்ம பார்க்காம நம்ம சொல்லி சால்வ் பண்ணோன்னா ஆன்சர் தப்பு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா சிம்லர் சம் தான். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ராட் ஹேஸ் பீன் ரெஸ்ட்ரிக்டட் சொல்கிறாங்க. வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரெஸ் இருக்கும். இங்கே வந்து ஹேஸ் நாட் பீன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலன்னா அது ஃப்ரீ டு மூவாக இருக்கும். ஸோ ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா அதில் வந்து தெர்மல் ஸ்ட்ரெஸ் வந்து ஜென்ரேட் ஆகாது. ஸோ தெர்மல் ஸ்ட்ரெஸ் வந்து டெவலப்ட் இஸ் 0. ஆப்ஷன் ஏ 2.7 கொடுக்கும், ஆப்ஷன் ஏ 0. நெக்ஸ்ட் வந்து விச் ஆர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ஃபார் ஏ சடன் லோடிங். சடன் லோடிங் வந்து நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஸ்ட்ரெஸ் டெவலப்ட் வந்து 2 times ஆஃப் நார்மல் லோடிங். தெரியும் ஓங்கி அடிச்சா 110 வெயிட் அப்படின்னு சூர்யா சொல்லுவார். ஆனால் நம்ம எஸ்ஓஎம்ல பார்த்தோன்னா ஓங்கி அடித்தா 210, 2 times ஆஃப் நார்மல் லோடிங் ரேட். ஸோ ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்ட் இன் சடன் லோடிங் இஸ் டபுள் தட் ஆஃப் நார்மல் லோடிங். ஸோ 2.75 வந்து ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் வந்து விச் ஃபார்ம்லா கரெக்ட்லி டிபிக்ஸ் தி எலாங்கேஷன் இன் டேப்பர் பிளாட். ஸோ எலாங்கேஷன் நம்ம ஃபார்ம்லா தெரியும், PL/AE. ஸோ இதுக்கு வந்து டேப்பர்ரான்னு சொல்கிறாங்க. அப்போ 2 டயம் இருக்கும். PL/AE ஏரியா வந்து 5/4D². இதில் வந்து D1 D2, ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் வந்து 2.77 பார்த்தோன்னா விச் ஆஃப் தி கர்வ் இஸ் பெஸ்ட் சூட்டட் ஃபார் லீனியர் எலாஸ்டிக் பர்ஃபெக்ட்லி பிளாஸ்டிக் மெட்டீரியல் சொல்கிறாங்க. இது பார்த்தோன்னா லீனியர் எலாஸ்டிக் மட்டும்தான், இது பார்த்தோன்னா லீனியர் எலாஸ்டிக் பர்ஃபெக்ட்லி பிளாஸ்டிக். ஸோ இதுதான் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. இது பார்த்தோம்னா லீனியர் எலாஸ்டிக் ஸ்ட்ரெயின் ஹார்னிங் இருக்கு, இது வந்து பாசிங்கர் எஃபெக்ட். இது ஆப்ஷன் பி தான் கரெக்ட். இந்த விச் ஈக்குவேஷன் கரெக்ட்லி லெஸ் தி மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டி இன் டெர்ம்ஸ் ஆஃப் ஜிஎன்கே. இது தெரியும் நமக்கு, 9 kg/3 kg+g இதான் ஃபார்முலா. ஸோ 9 kg/3 kg+g ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் தி தெர்மல் ஸ்ட்ரெஸ் டென்சைல் ஸ்ட்ரெஸ் நியர் ராட் ஆஃப் கிராஸ் செக்ஷன் சொல்கிறாங்க, கேரிங் அண்ட் ஆக்சல் லோட். லோடு பை ஏரியா தான் டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸு. 220x20 போட்டோம்னா மேலே 1000 மட்டும் பேலன்ஸ் இருக்கும். 1000x30 ஒரு 0 கட் ஆயிரும், 100x3 இருக்கும். 33.33 ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் வந்து 2.80 வாட் இஸ் தி நார்மல் ஸ்ட்ரெஸ் ஆன் அ பார் ஆஃப் ஸ்கொயர் கிராஸ் செக்ஷன் வித் சைடு பி ஆன் விச் லோட் பி இஸ் அப்ளைட் அட் ஆங்கிள் ஆஃப் 30°C ஃப்ரம் தி ஹாரிசான்டல் சொல்கிறாங்க. நம்ம எப்படி போடணும்னு சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்கொயர் கிராஸ் செக்ஷன் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி போட்டாச்சு, லோடு வந்து அப்ளைடட் 30°C ஃப்ரம் ஹாரிசான்டல் சொல்கிறாங்க. ஸோ லோடு வந்து 30°C உங்களுக்கு ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி 30°C ஆக்ட் ஆகுது. நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா நார்மல் ஸ்ட்ரெஸ் கேட்குறாங்க. நார்மல் ஸ்ட்ரெஸ் வந்து உங்களுக்கு பெர்பெண்டிகுலரான நம்ம வந்து போட்டுருக்கோம். ஸோ இது வந்து 30°C லேக்டர். ஸோ இங்கே என்ன கேட்குறாங்க, நார்மல் ஸ்ட்ரெஸ்.
ஸ்ட்ரெஸ் வந்து லோடு பை ஏரியா. ஸோ இப்போ பி வந்து 30 டிகிரி லேக்ட் ஆகுது. ஸோ ஹரிஜென்டல் காம்பனன்ட் பி எடுத்தோம்னா பி இன்டூ காஸ் 30 போடணும். காஸ் 30 வந்து √3/2. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆப்ஷன்ஸ் வந்து சில வந்து ஒமிட் பண்ணிக்கலாம். ஒமிட் பண்ணிட்டா நம்ம வந்து ஈஸியாக போட்டுக்கலாம். ஸோ லோடு பை ஏரியா, லோடு வந்து √2 வராது. ஸோ இப்போ பி வந்து √2 வர ஆப்ஷன் ரெண்டையும் ஒமிட் பண்ணிடலாம். மிச்சம் ரெண்டு வந்து எடுத்துக்கலாம். லோடு பை ஏரியா, ஏரியா வந்து ஸ்கொயர் கிளாஸ் செக்ஷனுக்கு பி ஸ்கொயர். நான் சொன்னேன் லோடு வந்து காஸ் 30 இன்ட்டு பின்னு போகிறோம். ஸோ காஸ் 30 வந்து √3/2 பி பை ஏரியா வந்து பி ஸ்கொயர், ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 2.81, வாட் இஸ் தி எஃபெக்ட் ஆன் யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் அ ஒயர், தி ரேடியஸ் ஆஃப் ஒயர் இஸ் சப்ஜெக்ட் டு லோட் ஆஃப் பி இஸ் டபுள். இது என்ன சொல்கிறாங்கன்னா யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஒயரில் வந்து என்ன எஃபெக்ட் இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போது ரேடியஸ் வந்து டபுள் பண்ணுறேன். யங்ஸ் மாடுலஸ் வந்து நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, யங்ஸ் மாடுலஸ் வந்து ஒரு மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி. ஒரு மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிக்கும் அந்த ஒரு ராடுக்கு வந்து நீங்கள் டையாவை சேஞ்ச் பண்ணிங்களோ இல்லை லென்த்தை சேஞ்ச் பண்ணிங்களோ என்ன பண்ணாலும் உங்களுக்கு யங்ஸ் மாடுலஸ் மாறாது. ஸோ இது வந்து ரிமைன்ஸ் அன்எஃபெக்டட். வந்து 8.2 வந்து ஸ்டீல் ராட் ஆஃப் ஒரிஜினல் லென்த் கொடுத்துருக்காங்க, ஃபைனல் லென்த் கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் அப்ளிகேஷன் ஆஃப் ஆப்சியல் டென்சைல் லோட் சொல்கிறாங்க. வாட் வில் பி தி ஸ்ட்ரெயின் டெவலப்ட் இன் தி ராட் கேட்குறாங்க. ஸ்ட்ரெயின்னா நமக்கு தெரியும், சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். ஸோ ரெண்டு லென்த்து கொடுத்துருக்காங்க. சேஞ்ச் இன் லென்த் போட்டோன்னா 0.2 டிவைட் பை ஒரிஜினல் லென்த் வந்து 200. இதோட ஆன்சர் வந்து 2.82க்கு ஆப்ஷன் சி 0.001. நெக்ஸ்ட் வந்து ஃபார்முலா ஃபார் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் டேப்பர் ராட். ஸோ எக்ஸ்டென்ஷன் பிஎல் பை ஏஇ தெரியும், லோடு வந்து ஆக்சியல் லோடு. இப்போ பிஎல் பை ஏஇ, ஏ வந்து 5/4 d² ஓவர் பிஎல் பை 5e d1 d2, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் வந்து வேல்யூ ஆஃப் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் அட் அ பாயிண்ட் இன் எ பிளேன், ஸ்ட்ரெஸ்ட் எலமெண்ட் இஸ் சிக்மா எக்ஸ் சிக்மா வாய் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கால்குலேட் த வேல்யூ ஆஃப் நார்மல் ஸ்ட்ரெஸ் ஆக்டிங் அட் அன் ஆங்கிள் ஆஃப் 45 டிகிரி அட் எக்ஸ் ஆக்சிஸ். இது என்னென்னா, இது வந்து நம்ம நீங்கள் எந்த டிகிரியில் எடுத்தாலும் சரி உங்களுக்கு பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் என்ன வருது அதான் உங்களுக்கு நார்மல் ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ இது வந்து 500 தான். இது வந்து ரிமைன்ஸ் அன்அஃபெக்டட். எந்த ஆங்கிளில் நீங்கள் பார்த்தீங்கனாலும் அந்த பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் வந்து அதே தான், சாரி நார்மல் ஸ்ட்ரெஸ்னு உங்களுக்கு அதே வேல்யூ தான். ஸோ 500. ஸோ 2.84 வந்து ஆப்ஷன் பி கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து வேல்யூ ஆஃப் நார்மல் ஸ்ட்ரெஸ் இஸ் ஆஸ் இன் தி பிளேன் ஆஃப் மேக்ஸிமம் ஷியர் பெயின். நமக்கு ஒரு மோர் சர்க்கிள் பார்த்துட்டோம்னா நம்ம ஒரு மோர் சர்க்கிள் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெஸ் இப்படி ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டு ஸோ வந்து மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெஸ் வந்து இந்த பாயிண்டில் கிடைக்கும். ஸோ அதான் வந்து உங்களுக்கு சியர் பிளேன் சொல்லுவாங்க. அதே வந்து உங்களுக்கு நார்மல் ஸ்ட்ரெஸ் வந்து கீழே இருக்கும். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா வேல்யூ ஆஃப் நார்மல் ஸ்ட்ரெஸ் இந்த பிளேன் ஆஃப் மேக்ஸிமம் சியர் பிளேன். மேக்ஸிமம் சியர் பிளேன் வந்து உங்களுக்கு இது. ஸோ இந்த பிளேனில் உங்களுக்கு நார்மல் ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. நார்மல் ஸ்ட்ரெஸ் வந்து உங்களுக்கு எப்படி வேணால் இருக்கலாம், மேக்ஸிமம் மினிமம் ஜீரோ இது வேணால் இருக்கலாம், அதனால் நம்ம வந்து டிசைட் பண்ண முடியாது. ஸோ 2.85 வந்து ஆப்ஷன் டி, நன் ஆஃப் திஸ். நெக்ஸ்ட் வந்து யங்ஸ் மாடுலஸ் அண்ட் தெர்மல் ஸ்ட்ரெஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ரெண்டு வேல்யூ இருக்குது. இது முன்னாடியே பார்த்து சொன்னால் என்னென்னு பார்க்கலாம். கால்குலேட் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பென்ஷன். ஸோ நமக்கு தெரியும் சிக்மா சஃபிக்ஸ் டி ஈக்குவல் டு ஆல்ஃபா டெல்டி இ. ஸோ போட்டோம்னா என்னன்றது 2.86 வந்து ஆப்ஷன் ஏ, 1.2 × 10⁻⁵ன்னு சொல்கிறாங்க. இப்போ கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ சிக்மா டி பை ஆல்ஃபா டெல்டி, சிக்மா சஃபிக்ஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா டெல்டிங்கிறது ஃபார்ம்லாம் வந்து ஆல்ஃபா தேவை. இப்போ சிக்மா டி பை டெல்டி இன்டு இ.
சில ஏதோ குழப்பம் இருக்க மாதிரி இருக்கு. ரொம்ப சேவ் பண்ணி பார்க்கலாம். எலாங்கேஷன் இன் ஸ்டீல் பார் ஹேவிங் எ ஸ்கொயர் கிராஸ் செக்ஷன். இது முன்னாடியே பார்த்துருந்தா எலாங்கேஷன் ஈக்குவல் டு பிஎல் பை ஏஇ. ஸோ எலாங்கேஷன் வந்து கொடுத்துருக்காங்க 2.5, சப்ஜெக்ட் டு ஆக்சுவல் லோடு வந்து 250 கொடுத்துருக்காங்க கிலோமீட்டர், லென்த் வந்து 4 மீட்டரு, இ கொடுத்துருக்காங்க, இதில் வந்து ஏரியா கேட்குறாங்க. ஸோ பிஎல் பை ஏஇ ஈக்குவல் டு டிஃப்ளெக்ட் உங்களுக்கு வந்து உங்களுக்கு எலாங்கேஷன். ஸோ நம்ம ரீடோ பண்ணோன்னா ரீஅரேஞ்ச் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சோன்னா இந்த ஏரியா அதாவது கிராஸ் செக்ஷனுக்கு எவ்வளோ டைமென்ஷன் அப்படின்னா 40x40, 2.904, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஸ்டீல் ராட் ஹூஸ் டயாமீட்டர் இஸ் 2 மீட்டர் லாங் எக்ஸ்பீரியன்ஸ் டெம்பரேச்சர் டியூ டு ஹீட்டிங் கோஎஃபிஷியன்ட் கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட்ரிக்டட் டு இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன் சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன யங்ஸ் மாண்டஸ் டெட்டர் டூ வந்து கொடுத்துருக்காங்க. தெர்மல் ஸ்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. முன்னாடியே பார்த்தா தான் சம்மா வந்து மாற்றி மாற்றி கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ சிக்மா சஃபிக்ஸ் டி ஈக்குவல் டு ஆல்ஃபா டெல் டி, இதில் வந்து டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் கேட்குறாங்க. ஸோ 2.91 ஆப்ஷன் சி, 120 டிகிரி செல்சியஸ் முன்னாடியே பார்த்தது தான். அதே சம்மில் ரீஅரேஞ்ச் பண்ணி வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, வேறு எந்த டிஃப்ரென்ஸ் இல்லை. இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வந்து 120 வருதா. ஸோ அதுதான் இது. ஸோ வந்து மேக்னிடியூட் ஆஃப் நார்மல் ஸ்ட்ரெஸ் இன் எக்ஸ் அண்ட் ஒய் டைரக்ஷன் இஸ் 100 MPa சொல்லியிருக்காங்க, 120 MPa சொல்லியிருக்காங்க. போத் தி ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆர் டென்சைல் இன் நேச்சர் சொல்கிறாங்க. டிட்டர்மைன் தி ரேடியஸ் ஆஃப் மோஷன் கேட்குறாங்க. இதுதான் சார்னா இந்த பாயிண்ட் ஒன்று இருக்குது, இந்த பாயிண்ட் ஒன்று இருக்குது, இதான் வந்து உங்களுக்கு நார்மல் ஸ்ட்ரெஸ். ஸோ இதோட வேல்யூ வந்து 120 100 சொல்கிறாங்க. மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும், 80 கிடைக்கும். அப்போ இந்த சர்க்கிளோட டயமீட்டர் வந்து 80. ரேடியஸ் கேட்குறாங்க, ஆன்சர் 40. டூ பாயிண்ட் 9.2 ஆன்சர் பி. நெக்ஸ்ட் வந்து 9.3 டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. ராடுக்கு லோடு சொல்லியிருக்காங்க, எங்ஸ் மாடலஸ் சொல்லியிருக்காங்க, மாடலஸ் ஆஃப் பிளஸ். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெயின் வந்து கேட்குறாங்க. ஸ்ட்ரெயினிங் வந்து நமக்கு தெரியும், ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு ஃபார்மில் வந்து பி பை ஏங்கிறது ஒரு ஃபார்மில் இருக்குது. பிஎல் பை ஏஇ வந்து உங்களுக்கு எலாங்கேஷன், ஸ்ட்ரெயின்னா பி பை ஏஇ. ஸோ லோடு இருக்குது, ஏரியா இருக்குது, இ இருக்குது. இப்போ 10 by 20 x 20 போட்டோன்னா ஃபஸ்ட் இதை கிராஸ் பண்ணிட்டோன்னா 1000 by 400 வந்துடும். இப்போ 1000 2 2 0 அடித்தோன்னா 1000 by 400 இருக்கா. ஸோ இதில் வந்து 2.5 வருது, சாரி பி பை ஏன் ஃபார்முலா, பி வந்து 10 × 10^3 × 10^4 வரும், டிவைடட் பை 20 × 20. இது வேல்யூ வந்து 25 வருது. இப்போ பி பை ஏன்னு சொல்லியிருக்கோம், ஏரியா வந்து டிவைட் பண்ணியாச்சு, இ டிவைட் பண்ணால் மேலே 25 இருக்குது, 25 by 250 போட்டோன்னா 1/10 வந்து 0.1 கிடைக்குது, 2.93 ஏ. நெக்ஸ்ட் நம்ம வந்து 9.4 டிட்டர்மைன் தி சேஞ்ச் இன் வால்யூம் ஆஃப் அ பிளாக் ஆஃப் லென்த் பை லென்த் வித் ஹைட் கொடுத்துருக்காங்க. அந்த வசதி வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின், வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் தெரியும் ஃபார்ம்னா சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம் போட்டோம்னா வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். இப்போ நம்ம கேட்குறது வந்து சேஞ்ச் இன் வால்யூம் கேட்குறாங்க.
அப்போ சேஞ்ச் இன் வால்யூம் ஈக்குவல் டு வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் இன்டு ஒரிஜினல் வால்யூம் போட்டுடலாம். அப்போ ஒரிஜினல் வால்யூம் வந்து இந்த மூணையும் மல்டிப்ளை பண்ணால் கிடச்சிடும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், 15 10 8 எயிட் இன்டூ 15 போட்டிங்கன்னா வந்து 40 120. இது வந்து 120 கிடைக்குது. 120 இன்டூ 10 வந்து 1200 கிடைக்குது. 1200 by 2500 நியர்லி 1/2 டைம்ஸ் வருது. அப்போ நியர்லி ஈக்குவல் டு 0.5. ஸோ 0.5 நியராக என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் சி இருக்குது. ஸோ 2.94 ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து பாய்சன் ரேஷியோஸ் டிஃபைன்ஸ் தெரியும். ரேஷியோ வந்து லாலி லேட்டல் ஸ்ட்ரெஸ் பை லாங் டியூடல் ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா லேட்டல் ஸ்ட்ரெயின் பை லாங் டியூடல் ஸ்ட்ரெயின். ஸோ இது வந்து ஆப்ஷன் சி 2.95 ஆப்ஷன் சி. வேல்யூ ஆஃப் பாய்சன் ரேஷியோ டிபெண்ட்ஸ் ஆன் பாய்சன் ரேஷியோ வந்து ஒரு மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி, மெட்டீரியல் பொறுத்து சேஞ்ச் ஆகிட்டு ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் மெட்டீரியல் ஆஃப் டெஸ்ட் ஸ்பெசிமென். 2.96 ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் வேர் டென்சைல் ஆர் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் இன் ஆல் டைரக்ஷன் வித்தின் ஆர் எக்ஸ்டர்னல் டு தி பாடி ஸ்டோனஸ். வந்து ஒரு டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸோ ஒரு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸோ சேமாக இருக்குது அது ஈக்குவலாக இருக்குது எல்லா டைரக்ஷனில் அப்படின்னு வரும்போது இது வந்து என்ன ஸ்டேட்னு சொல்லுவோன்னா இது வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக் ஸ்டேட்னு சொல்லுவோம். சாரி, ஹைட்ரோஸ்டாட்டிக் ஸ்ட்ரெஸ்னு சொல்லுவோம். இந்த ஸ்டேட் வர ஸ்ட்ரெஸ் வந்து எப்படி ஆக்ட் ஆகும், ஹைட்ரோஸ்டாட்டிக் ஸ்ட்ரெஸ். அதாவது ஈக்குவல் ஸ்ட்ரெஸ் இன் ஆல் டைரக்ஷன்ஸ். ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து சிம்பிள் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் முன்னாடி ரெண்டு பார்ட் பார்த்துருப்போம். இது வந்து ஃபைனல் பார்ட்டு. எஸ்எஸ்இஜேஇ வர ஃபைனல் பார்ட் ஆஃப் எம்சிக்யூஸ் வந்து பார்த்துருக்கோம் சிம்பிள் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சியர் ஃபோர்ஸ் பெண்டிங் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீன்வைல் வந்து இங்கே எஸ்ஓஎம்மோட ப்ளேலிஸ்ட் இருக்கும், அதில் இருக்க கான்செப்ட்ஸ் வந்து லேர்ன் பண்ணிட்டுருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.